ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான சீரியலில் ஹீரோவை சேஞ்ச் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக அந்த சீரியலில் ஹீரோவாக நடித்தது யார், அவருக்கு பதிலாக புதுசாக ஹீரோவாக நடிக்க போகிறது யார், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான அப்டேட்டில் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த முக்கியமான சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காக. இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறது, அதாவது கதிர் கேரக்டரில் இவ்வளோ நாளாக நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அருண். அவருக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு ஆக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆக்டர் அருண் ஏன் இந்த சீரியல்லேருந்து விலகினார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு, அதில் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரொடியூசர் அப்புறம் சன் டிவிக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா இந்த சீரியல் நடிக்க சான்ஸ் கொடுத்ததுக்காக. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு நல்ல நியூஸோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டில் போட்டிருக்கிறாரு. ஓகே, இப்போ அந்த புதுசாக நடிக்க வர ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் கதிர் கேரக்டரில் நடிக்க போகிற அந்த ஆக்டர் ஸ்ரீனிஸ் அரவிந்த். இவரும் ஒரு ஆக்டர் தான், இவர் தான் இதுக்கப்புறம் இந்த சீரியலில் கதிர் கேரக்டரில் நடிக்க போகிறாரு. ஏற்கனவே இந்த சீரியலில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் கீர்த்தியாக நடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்த ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருந்தார்னா, அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சீரியல்லையுமே எப்போ என்ன ஆகும்னு சொல்லி ஸ்டோரியில் ட்விஸ்ட் வைப்பாங்க, ஆனால் இந்த சீரியலில் மட்டும்தான் எப்போ எந்த ஆக்டர் சீரியல் விட்டு போவாங்கன்னு ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். எப்பா எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த நாகினி சீரியலில் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலின்னா மறக்காமல் பாருங்கள்.